ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லெட்ஸ் லேர்ன் டெய்லி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட்குரிய எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு சம்மாக சால்வ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் லெசன் ஒனில், ஸோ என்ன சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ அண்ட் பியோடைய வேல்யூ வந்து 3 செட் கொடுத்துருக்காங்க. அந்த 3 செட்லேயும் ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ கிராஸ் பி, ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் ஏ, அந்த மூணுமே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் பார்த்திங்க அப்படின்னா, என்ன நீங்கள் சம் செஞ்சாலும் கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ கிவன் இங்கே ஃபஸ்ட் இதில் என்னது, ஏவோடைய வேல்யூ 2, -2, 3, பியோட வேல்யூ 1, 4. ஏ கிராஸ் பி எடுக்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு குவார்டினேட்ஸையும் நம்ம சேர்த்து எழுதணும். ஸோ அதுதான் மெயின் இங்கே. ஸோ அப்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கிவன் எழுதிக்கோங்க. ஸோ ஒரு சம்க்கு மட்டும் கிவன் எழுதிட்டு செஞ்சு காட்டுறேன், அடுத்ததில் நீங்களாக கிவன் எழுதிக்கோங்க. ஸோ கிவன், ஸோ கிவன் என்னது உங்களுக்கு, ஏவோடைய வேல்யூ 2, -2, 3, பியோடைய வேல்யூ 1, -4, ஓகேவா. ஸோ இதுதான் ஏ அண்ட் பியோடைய வேல்யூ. நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கால்குலேட் பண்ண போகிறோம். அப்போது ஏ கிராஸ் பி, அப்போ என்ன பண்ணணும்னா, ரெண்டு குவார்டினேட்ஸையும் நம்ம சேர்த்து எழுதணும் ஒரு செட்டுக்குள்ளே, ஓகேவா. ஃபஸ்ட்டு இப்போ 2 வச்சுருந்தேங்க, ஃபஸ்ட்டு இங்கே ஏ தான் இருக்குது. அப்போது ஏவோடைய டேர்ம்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு செட் என்ன அப்படின்னா 2 வச்சு எழுத போகிறேன். ஸோ 2, பி தான் செகண்ட் இருக்குது. ஸோ பியில் இருக்க ஃபஸ்ட்டு நம்பர் என்னது 1. ஸோ அதேமாதிரி 2 வச்சு மற்ற நம்பர்ஸும் எழுதிக்கோங்க. 2, -4 அவ்வளோதான் இருக்குது. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஏவோடைய செகண்ட் டேர்ம் -2. ஸோ -2, பியோட ஃபஸ்ட்டு டேர்ம் 1, திரும்ப -2, -4. லாஸ்ட்டு செட்டு பார்த்திங்க அப்படின்னா 3, -1, 3, -4. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பியோடைய வேல்யூ, எப்போது ஃபஸ்ட்டு செட்டு நம்ம இப்போ செஞ்சிகிட்ருக்கோம் அதுக்குரியதில். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ செய்ய போகிறோம். ஸோ ஏ கிராஸ் ஏனால் என்னது, ஏவோடைய திரும்ப ஏவை சேர்த்து எழுதணும். ஸோ இப்போ இந்த ஏ மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ஏவோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் 2 வச்சு எழுத போகிறோம். ஸோ திரும்ப அகெயின் ஏவோடைய ஃபஸ்ட் டேர்ம் அது 2 தான். ஸோ 2, -2, 2, 3. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் -2 வச்சு எழுதணும். ஸோ 2, -2, -2. நெக்ஸ்ட் லைன் எழுதிக்கிறேன், இடம் பத்தல -2, 3. ஸோ இந்த செட்டும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு தேர்டு நம்பர் 3, 3, 2, 3, -2, 3, 3. ஸோ இந்த 3 நம்பர்ஸ் தான். ஸோ இதுதான் உங்களுடைய செட்டோட வேல்யூ. இப்போ லாஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கால்குலேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பியோட நம்பர்ஸ் எழுதணும். பியோட நம்பர் என்னது, ஃபஸ்ட்டு 1. அப்போ 1, ஏவோடைய ஃபஸ்ட் நம்பர் 2. ஸோ செகண்ட் நம்பர் -2, தேர்ட் நம்பர் 3. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா -4, -2, -4, -3. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் என்னது, நம்மளுடைய ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கிற இந்த செட்டு, இதை மட்டும் செஞ்சுருக்கோம், ஓகேவா. இப்போ இதே மாதிரி செகண்ட் செட்டு செய்யணும். ஸோ செகண்ட் செட் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ அதோட கிவன் இந்த இருக்குது, ஏபி ரெண்டுமேவும் பிக்கமா கியூ தான். ஸோ இப்போ நம்மளோட ஏபியோடைய வேல்யூ என்னது, செகண்ட் செட்டில் ஏ ஈக்குவல் டு பிக்கமா கியூ, பி ஈக்குவல் டு பிக்கமா கியூ, ஓகேவா. அப்போது ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ரெண்டோடைய ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்மையும் கம்பைன் பண்ணி எழுத ஆரம்பிக்கணும். ஸோ பி கமா பி கமா கியூ. நெக்ஸ்ட் ஒன் கியூ கமா பி கியூ கமா கியூ. இதுதான் ஃபஸ்ட்டு செட். செகண்ட் செட் என்ன கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் ஏ. ஸோ ஏ கிராஸ் ஏ, ஸோ ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ தப்பாக எழுதிட்டேன், ஏ கிராஸ் ஏ ஈக்குவல்ட்டு ஏவையே திரும்ப மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இங்கே பண்ணாலும் என்ன தான் கிடைக்கும், ஏ அண்ட் பி ரெண்டோட வேல்யூ சேம் தான், அகெயின் இதே வேல்யூ தான் கிடச்சிருக்கோம் உங்களுக்கு. அப்போது பி கமா பி பி கமா கியூ, அகெயின் கியூ கமா பி கியூ கமா கியூ, ஓகேவா. நெக்ஸ்ட்டு செட் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு
என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். அப்போது பியும் ஏவையும் மாற்றிப்பட்டு எழுதுவோம், அப்பையும் உங்களுக்கு இதே டேர்ம்ஸ் தான் கிடைக்கும். ஏன்னா ஏ பியோடைய ரெண்டு வேல்யூ எப்படி தான் இருக்குது, நமக்கு சேமாக தான் இருக்குது, அதனால் அதுவும் ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அப்போது இதே டேர்ம்ஸ் தான் உங்களுக்கு பி கிராஸ் ஏக்கும் வரும். ஓகேவா? ஏன் புரியுதா? உங்களோட குவாண்டினேட்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது, அதனால் அங்கே வந்து சேம் ஆகுது. ஸோ இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட்டு சம்மில் இருக்கிற செகண்ட் செட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இருக்கிற உங்களுடைய தேர்டு செட்டை பார்க்க போகிறோம். ஸோ தேர்டு செட் பார்த்தீங்க அப்படின்னா, ஏ ஈக்குவல் டு எம் கமா என் கமா பி ஈக்குவல் டு பை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பை அப்படின்றது என்ன அப்படின்னா, நல் செட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய பேஜ் நம்பர் 3 உங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்டு உங்களோட புக்கில் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை பாருங்கள், ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு பை இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு, சாரி இதை பைன்னு சொல்லக்கூடாது, நல் செட்டுன்னு சொல்லணும். ஸோ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு நல் செட் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஏ ஈக்குவல் டு நல் செட் ஆர் பி ஈக்குவல் டு நல் செட். நல் செட்னா எம்டி செட்டுன்னு அர்த்தம். ஸோ உங்களுடைய ஒரு ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ எம்டி செட்டாக இருக்கும். எப்போ அப்படின்னா, ரெண்டில் ஏதாவது ஒன்று எம்டி செட்டாக இருந்தாலுமே உங்களுடைய ஏ கிராஸ் பி ஆர் பி கிராஸ் ஏ என்ன கண்டுபிடிச்சாலும் அதோடைய வேல்யூ நல் செட் தான். ஸோ அப்போது உங்களுடைய ஃபஸ்ட் இதில் இப்போ இங்கே நமக்கு தேர்டு செட் பார்த்தீங்கன்னா, கிவனுடைய வேல்யூ ஏ ஈக்குவல் டு எம் கமா என் அண்ட் பி ஈக்குவல் டு நல் செட். ஓகேவா? அப்போது நம்மளுடைய ஏ அண்ட் பியில் பியோட வேல்யூ நல் செட். அப்போ நமக்கு நீங்கள் ஏ கிராஸ் பி தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இந்த ரூல் படி இதோடைய வேல்யூ எம்டி செட்டாக தான் இருக்கும். ஓகேவா? நல் செட் ஆர் எம்டி செட் ரெண்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் ஏ நீங்கள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது, எம் கமா எம், நெக்ஸ்ட்டு எம் கமா என், நெக்ஸ்ட்டு என் கமா எம், என் கமா என். ஸோ இதுதான் அதோடைய வேல்யூ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பி கிராஸ் ஏ. ஸோ இதுலேயுமே உங்களோட பியோடைய வேல்யூ என்ன தான், எம்டி செட் தான். அப்போ இதையும் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது அந்த ரூல் படி என்ன வந்துடும், இட் வில் பி அன் எம்டி செட். ஓகேவா? ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். ஸோ அப்போது நீங்கள் ஃபஸ்ட்டும் இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த நெக்ஸ்ட் இருக்கிற சம்ஸ் பார்ப்போம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் செகண்ட் செட் பாருங்களேன், லெட் ஏ ஈக்குவல் டு ஒன் கமா த்ரீ, ஒன் கமா டூ கமா த்ரீ, பி ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் டென், ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏவும் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது ஏபியோட வேல்யூ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதணும். நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏவோடைய வேல்யூ டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஏ ஈக்குவல் டு ஒன், ஏ ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ. பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, பி இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் டென். ப்ரைம் நம்பர்னு என்னது, அந்த நம்பரால் தான் டிவைட் ஆகும், இல்லைனா ஒன்றால் டிவைட் ஆகும், வேறு நம்பரால் டிவைட் ஆகக்கூடாது. அதாவது வேறு எந்த நம்பரோட மல்டிப்ளிகேஷன், அதாவது டூ டேபிள் த்ரீ டேபிள்லாம் சொல்லுவீங்க, அந்த மல்டிப்ளிகேஷன்ஸில் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ அப்போது டூ போட்டுக்கலாம், ஒன்னை வந்து போடக்கூடாது. இது வந்து காம்போசிட் நம்பரும் கிடையாது, ப்ரைம் நம்பரும் கிடையாது. டூன்றது ஈவன் ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு த்ரீ போடலாம், ஃபோர் வராது, ஃபைவ் போடலாம், சிக்ஸ் வராது, செவன் போடலாம், எயிட் அண்ட் நைன் வராது. நமக்கு டென்குள்ளே தான் இருக்கணும். அப்போது இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு வரும், டூ த்ரீ ஃபைவ் செவன். ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏ கிராஸ் பி. ஸோ ஆல்ரெடி நம்ம ஆல்ரெடி செஞ்சது தான். ஸோ சேர்த்து எழுதுங்க, ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைவ், ஒன் கமா செவன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, டூ கமா டூ, டூ கமா த்ரீ. ஸோ இதில் உங்களுக்கு எழுதுகிற வேலை தான் இருக்கும், மற்றபடி இதில் கஷ்டமானதுலாம் ஒன்றுமே இல்லை. ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். பின்னாடி உள்ள எக்ஸசைஸுமே அடுத்தடுத்து நீங்கள் போக போக ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் வராது, நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மேக்ஸை பார்த்து பயப்படாதீங்க, ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதுதான் உங்களுடைய ஏ கிராஸ் பியோடைய வேல்யூ. நெக்ஸ்ட்டு பி கிராஸ் ஏவுடைய வேல்யூ கால்குலேட் பண்ணணும். பி கிராஸ் ஏன்னா என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு எல்லா ஸ்டெப்லேயும் நீங்கள் எழுதும்போது ஏவோட டேர்ம் வந்து எடுத்து எழுதிக்கோங்க, கிராஸ் பியோட வேல்யூ போட்டுட்டு இதை செய்யுங்க.
ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு ஆன்சர் மட்டும் செஞ்சு காட்டணுன்றதுனால டேரெக்டாக அப்படி எடுத்து எழுதிட்டுருக்கேன். இப்போ டூவோடைய நம்பரை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. பியோடைய வேல்யூவை 2,1, 2,2, 2,3. நெக்ஸ்ட் 1,3,1, 3,2, 3,3. அண்ட் 5,1, 5,2, 5,3. 7,1, 7,2, 7,3. ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களுடைய செகண்ட் சம்க்குரிய ஆன்சர். ஸோ இப்போ தேர்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க, இஃப் ஏ கிராஸ் பி, சாரி பி கிராஸ் ஏ ஈக்குவல் டு -2,3, -2,4, 0,3, 0,4, 3,3 அண்ட் 3,4. ஃபைன் ஏ கிராஸ் பி, இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம்மா நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ தேர்ட் சம், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, பி கிராஸ் ஏ உடைய வேல்யூ எடுத்திருக்காங்க. அப்போது ஃபஸ்ட்டு இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் பியோடைய வேல்யூ, செகண்ட் இருக்க டேர்ம் என்னது ஏஓடைய வேல்யூ அந்த குவார்டினேட்ஸில். அப்போது உங்களை பீன்றது என்னது, இஸ் தி செட் ஆஃப் ஆல் குவார்டினேட்ஸ் ஆஃப் எக்ஸா ஒய்யா, எக்ஸில் தான் இருக்குது, ஆஃப் எக்ஸ். அப்போ பீன்றதுக்கு என்ன வரும், செட் ஆஃப் ஆல் எக்ஸோட டேர்மில் என்ன இருக்குது, -2, ரிப்பீட் ஆனால் போட வேண்டியதில்லை, -2 செகண்ட் இதுலேயுமே வந்திருக்கு, அடுத்து 0, அடுத்த செட்லேயும் 0 வந்திருக்கு, நெக்ஸ்ட்டு 3. இதுதான் உங்களோட பியோடைய வேல்யூ. இதே இது ஏவோடைய வேல்யூ அப்போ என்ன இருக்கும், செட் ஆஃப் ஆல் குவார்டினேட்ஸ் ஆஃப் ஒய், ஒய்ன்ற குவார்டினேட்ஸில் இருக்குது எல்லாமே ஏவோடைய வேல்யூ. அப்போ செட் ஆஃப் அந்த -2 பக்கத்தில் என்ன இருக்குது, 3, நெக்ஸ்ட்டு 4. அந்த 3-ம் 4-ம் அடுத்தடுத்து ரிப்பீட் ஆகிட்டே வந்திருக்கும், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த இதில். இப்போது இதுதான் உங்களுடைய பி, சாரி தேர்ட் சம்க்குரிய ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபோர்த் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ ஈக்குவல் டு 5,6, பி ஈக்குவல் டு 4,5,6 அண்ட் சி ஈக்குவல் டு 5,6,7. ஷோ தட் ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு கிவன் எல்லாத்துக்கும் நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. எழுதினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ, பி கிராஸ் பி, சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ நான் கேல்குலேட் பண்ணிக்கிறேன். ஏ கிராஸ் ஏ ஈக்குவல் டு ஏவோடைய வேல்யூ என்னது, 5,6. அப்போ சேர்த்து எழுதும்போது என்ன வரும், 5,5, 5,6. நெக்ஸ்ட்டு 6,5, 6,6. இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் நான் இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், பி கிராஸ் பி கண்டுபிடிக்கணும். ஸோ பி கிராஸ் பி ஈக்குவல் டு பி வேல்யூ என்னது, 4, 5, 6. அப்போது 4,4, 4,5, 4,6. இப்போ அதேமாதிரி 5-ஐ வச்சு எழுதுங்க, 5,4, 5,5, 5,6. நெக்ஸ்ட்டு 6-ஐ வச்சு எழுதணும், 6,4, 6,5, 6,6. நெக்ஸ்ட்டு சி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஸோ சியோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 5, 6, 7. அப்போது 5,5, 5,6, 5,7. நெக்ஸ்ட்டு 6-ஐ வச்சு எழுதுனா 6,5, 6,6, 6,7. நெக்ஸ்ட்டு 7 வச்சுருதுன்னா 7,5, 7,6, 7,7. ஸோ இப்போ அதில் செகண்ட் செட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், ஏ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி. அப்போது பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி, அதாவது லாஸ்ட் கண்டுபிடிச்ச அந்த ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும்.
ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும் 4,4 கிடையாது. ஸோ அது நம்ம எழுத முடியாது. ஸோ இன்டர்செக்ஷனாக என்ன பண்ணுவீங்க, ரெண்டுலேயும் காமனாக உள்ள தான் எடுத்து எழுதணும். ஸோ 4,4 இல்லை, 4,5 இல்லை, 4,6 இல்லை. ஏன்னா 4 வச்சு இதில் டேர்ம்ஸே இல்லை, 5 வச்சு அந்த டேர்ம்ஸ் இருக்குது, 5,4 இல்லை, பட் 5,5 5,6 இருக்குது. ஸோ 5,6 இந்த செட் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6,4 அது இல்லை, 6,5 6,6 இருக்குது. அதோட உங்களுடைய பி கிராஸ் பி உடைய செட்டு முடிஞ்சிருச்சு. 6,6 ஸோ திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஆன்சர். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. ஸோ உங்களுடைய கிவன் ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ ஏ கிராஸ் எடுத்து எழுதணும்ல, ஏ ஈக்குவல் டு B cross B intersection C cross C, thus proved. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இது எந்த சம்மு உங்களுக்கு 4th சம். நெக்ஸ்ட்டு 5th சம் எப்படி பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுலேயும் அதே மாதிரி தான், ஏபிசிடின்னு 4 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு கண்டிஷன் கொடுத்து அது ட்ரூவாக இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி சம்ஸ் பார்த்திங்கன்னா ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ எப்போயாவது மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஆன்சர் வராது. ஸோ நம்ம இப்போது 5th சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்பர் 5 ஓகேவா. ஸோ நம்ம 5ல எப்பயும் போல நீங்கள் கிவனை நீங்களாம் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ நான் எடுத்து எழுதலை. ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் ஏ இன்டர்செக்ஷன் சியும் பி இன்டர்செக்ஷன் டியும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைட் செய்ய போகிறோம். எல்ஹெச் எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ இன்டர்செக்ஷன் சி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் டி, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ இன்டர்செக்ஷன் சி ஓகேவா. ஏக்கும் சிக்கும் காமனாக உள்ளது. ஏ வேல்யூ அப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஏவோடைய வேல்யூ 1, 2, 3 இன்டர்செக்ஷன் சியோடைய வேல்யூ சிக்கு பார்த்தீங்கன்னா 3,4. அப்போ இது ரெண்டுலேயுமே என்ன காமனாக இருக்குது அதைத்தான் இங்கே எடுத்து எழுதணும். காமனாக உள்ளது என்னது, 3 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பி இன்டர்செக்ஷன் டி. ஸோ பியோடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 2, 3, 5 இன்டர்செக்ஷன் டியோட வேல்யூ 1, 3, 5. ஸோ அப்போ ரெண்டுலேயும் காமனாக உள்ளது என்னது, 3 5 மட்டும். ஸோ 3,5 ஓகே. அப்போ இந்த ரெண்டே நம்ம கிராஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போது எல்ஹெச்எஸ்ஸோடைய வேல்யூ நான் திரும்ப அகைன் எடுத்து எழுதலை, நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. இது ஏ இன்டர்செக்ஷன் சியோடைய செட்டு, இது பி இன்டர்செக்ஷன் டியோட செட்டு, ரெண்டையும் கிராஸ் பண்ண போகிறேன். ஸோ ஏல 3 நம்பர் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 3 வச்சு பி கிராஸ் டி, சாரி பி இன்டர்செக்ஷன் டியில் இருக்கிறத எழுதுகிறோம். ஸோ 3,3 3,5 ஸோ இதுதான் உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏ கிராஸ் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் பி, அப்போ ஏ வேல்யூ என்னது நமக்கு இங்கே எடுத்து எழுதியிருக்கோம், 1, 2, 3. பியோட வேல்யூ 2, 3, 5. அப்போ அது ரெண்டே வச்சு ஒரு செட் எழுதுங்க. 1 வச்சு எழுதணும், 1,2 1,3 1,5 ஓகேவா. 2, 3, 5 தான் பியோட வேல்யூ. ஏவோட செகண்ட் செட் வேல்யூ என்னென்னா 2. அப்போ 2,2 2,3 2,5 ஓகேவா.
தேர்டு செட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏக்கு த்ரீ இருக்குது. ஸோ த்ரீ கமா டூ, த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ், இதுதான் உங்களுடைய பி ஏ கிராஸ் பியோடைய வேல்யூ. நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா சி கிராஸ் டி வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ சி கிராஸ் டி ஈக்குவல் டு சியோட வேல்யூ என்னது, த்ரீ அண்ட் ஃபோர், பிக்கு ஒன் த்ரீ ஃபைவ். அப்போ த்ரீ கமா ஒன், த்ரீ கமா, ஸோ ரெண்டு விழுந்துருச்சு, த்ரீ கமா த்ரீ, த்ரீ கமா ஃபைவ். அடுத்த செட் பார்த்தீங்கன்னா ஃபோர் கமா ஒன், ஃபோர் கமா த்ரீ, ஃபோர் கமா ஃபைவ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், ஏ கிராஸ் பியும் சி கிராஸ் ஜியும் கால்குலேட் பண்ணிட்டோம். இது ரெண்டுலேயும் காமனாக இருக்கிறத பார்த்து எழுதணும். ஸோ இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டு செட்டில் ஒன் கமா டூ, ஒன் கமா த்ரீ, ஒன் கமா ஃபைன் இருக்குது. இதில் ஒன்று வச்சு டேர்ம்ஸே இல்லை. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ் நமக்கு வராது. அப்போ இந்த மூணு டேர்ம்ஸும் நமக்கு இதில் இல்லை. நெக்ஸ்ட்டு உள்ளது பார்த்தீங்கன்னா டூ வச்சுருக்க டேர்ம்ஸும் இல்லை. ஸோ அதையும் கேன்சல் பண்ணி விட்டுறலாம். த்ரீ வச்சுருக்க டேர்ம்ஸ் தான் இருக்குது. ஸோ த்ரீ கமா ஒன் இல்லை, த்ரீ கமா த்ரீ இருக்குது, த்ரீ கமா ஃபைவ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த செட்டு முடிஞ்சிச்சு, மேலே இருக்க செட்டு. ஸோ அப்போ உங்களுடைய ஆன்சர் த்ரீ கமா த்ரீ கமா த்ரீ கமா ஃபைவ். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களுடைய இந்த சைடு இருக்க ஆன்சர். அப்போது இதுதான் உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடோடைய வேல்யூ ஆர் ஹெச் எஸ். ஸோ இதுலேருந்தே பார்த்துருக்கலாம் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடோடைய வேல்யூ அண்ட் ரைட் ஹேண்ட் சைடோடைய வேல்யூ ரெண்டுமே எப்படி தான் இருக்குது, ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ த கிவன் இஸ் ட்ரூ அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்த்து சம். சிக்ஸ்த்து சம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஸோ சிக்ஸ்த்து சம்க்கு கிவன் எடுத்து எழுதிட்டாலே போதும், நீங்களாகவே சால்வ் பண்ணிடலாம், அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும். ஸோ சிக்ஸ்த்து சம் பார்த்தீங்க அப்படின்னா ஏவோடைய செட்டு எக்ஸோடைய வேல்யூ பிலாங்ஸ் டு டபிள்யூ. ஸோ டபிள்யூனா என்னது, ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர்னா என்னது, ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகிற நம்பர்ஸ். அதுவும் ஸ்பெசிஃபையாக மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் சிக்ஸ்த்து சம்மில், எக்ஸ் லெஸ் தேன் டூ. அப்போ எக்ஸோட வேல்யூ டூ விட கம்மியாக இருக்கணும், பட் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போது உங்களுடைய ஏ வேல்யூ என்னது, ஏ ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒன். நெக்ஸ்ட்டு பியோடைய வேல்யூ எடுத்து எழுதலாம். பியோடைய வேல்யூ நேச்சுரல் நம்பர்ஸில் இருக்குது. ஸோ ஒன் லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஃபோர். ஈக்குவல் டூ அப்படின்னு சிம்பிள் அங்கே வந்துருச்சுனாலே அந்த நம்பரை இன்க்ளூட் பண்ணணும். நேச்சுரல் நம்பர்னால் ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே நம்பர் என்னது, டூ த்ரீ அண்ட் ஃபோர். நெக்ஸ்ட்டு சியோட வேல்யூ டைரெக்டாகவே கொடுத்தாச்சு, சி ஈக்குவல் டு த்ரீ கமா ஃபைவ். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம், மூணு செட்டு வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி, இந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு செட்டு. ஸோ ஃபஸ்ட்டு அதை முடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு அப்போ அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், பி யூனியன் சி ஈக்குவல் டு பியையும் சியவும் சேர்த்து எழுதணும். அப்போது டூ த்ரீ ஃபோர் ஃபைவ், இதுதான் அதெல்லாம் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இதை ஏவோட கிராஸ் பண்ணணும். அப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் டு ஏவோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா ஏவோட வேல்யூ ஜீரோ, பியோட வேல்யூ டூ. அப்போ ஜீரோ வச்சு ஃபஸ்ட் எழுதுவோம், ஜீரோ கமா த்ரீ, நெக்ஸ்ட்டு ஜீரோ கமா ஃபோர், ஜீரோ கமா ஃபைவ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒன் வச்சு எழுதுனா ஒன் கமா டூ,
1, 3, 1, 4 1, 5 ஓகேவா? ஸோ இதுதான் அதோடைய ஆன்சர். இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் நம்பர் 1 ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் அடுத்த செட்டு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஏ கிராஸ் பி ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அப்போ ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு ஏவோடைய வேல்யூ 0, பியோடைய வேல்யூ 2. 0, 3 0, 4 நெக்ஸ்ட்டு 1, 2 1, 3 1, 4 ஸோ இதுதான் அந்த செட்டு. அதில் இன்னொன்று என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சி தானே? ஆமாம், ஏ கிராஸ் சி. சேம் 0, 1 வச்சு தான் அப்போ ஏக்கு வரும். சிக்கு பார்த்தீங்கன்னா 3, 5 இருக்கு. ஸோ 1, 3 1, 5 ஓகேவா? ஸோ அப்போது இது ரெண்டுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் கேல்குலேட் பண்ணணும், சாரி யூனியன் கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா இங்கே யூனியன் வச்சு தான் செஞ்சுருக்கோம். அப்போது ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ரெண்டுக்கும் காமனாக உள்ளதை சாரி மொத்தமாக சேர்த்து எழுதணும். அப்போ அந்த ரெண்டு செட்டையும் பாருங்களேன், 0, 2 இருக்குது, 0, 3 ரிப்பீட் ஆகுது, 0, 4 எழுதணும், 0, 5 எழுதணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு செட் அப்படியே வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1, 2 இருக்குது, 1, 3 ரிப்பீட் ஆகுது, 1, 4 எழுதணும், 1, 5 எழுதணும். ஸோ அப்போ இந்த கீழே உள்ள இந்த செட் ரிப்பீட் ஆகுது. அப்போது உங்களுடைய ரெண்டு டேர்ம்ஸ் எப்படி தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும் ஓகேவா? 0, 2 ஸோ யூனியன் என்ன பண்ணணும், ரெண்டையும் சேர்த்து எழுதணும். காமனாக இருக்கதை அப்படியே விட்டுடலாம், ஒரு தடவை எழுதினாலே போதும், அகெயின் ரிப்பீட் பண்ணி எழுதணும் அப்படின்னு அவசியம் இல்லை. 0, 4 0, 5 1, 2 1, 3 அடுத்த டேர்ம் என்னது, 1, 4 1, 5 ஓகேவா? ஸோ இந்த செட் முடிஞ்சு, இதுதான் உங்களுடைய செகண்ட் ஈக்குவேஷன் ஓகேவா? அப்போ இப்போ இந்த ரெண்டையும் பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஈக்குவல், ஸோ அது ப்ரூவ்ட். ஸோ கீழே அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு தஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி போட்டலாம் ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே செட்டை வச்சு தான் அடுத்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நான் எனக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம இப்போது இதில் ஏவோடைய வேல்யூ இந்த செட்டு மட்டும்தான் தேவை. ஸோ இந்த இருக்கலாம், இது மட்டும்தான் வேணும். ஸோ இதிலேருந்து நமக்கு தேவையில்லை ஓகேவா? ஸோ அப்போது ஏவோடைய வேல்யூ 0, 1 பியோட வேல்யூ 2, 3, 5 ஓகேவா? 2, 3 நெக்ஸ்ட் இருக்க செட் அதே மாதிரி செய்யலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் செய்யுங்க. செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சால்வ் பண்ண வரும். ஸோ இது தேவையில்லை, இது கீழே கொஞ்சம் நிறைக்கிறேன். ஸோ அடுத்த செட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இதில் பி இன்டர்செக்ஷன் சி கால்குலேட் பண்ணணும். அப்போ பி இன்டர்செக்ஷன் சி. ஸோ பிக்கும் சிக்கும் காமனாக இருக்க டேர்ம்ஸ் எழுதணும். ஸோ பியோட வேல்யூ என்னது, 2, 3 சியோட வேல்யூ 3, 5 அப்போ ரெண்டுலேயும் காமனாக உள்ளது என்னது, வெறும் 3 மட்டும்தான். ஸோ இதை மட்டும் எடுத்து எழுதிடலாம். நீங்கள் செட்டை எழுதிட்டு அடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செட்டு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இதை ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி போடணும். அப்போ ஏ கிராஸ்
பி இன்டர்செக்ஷன் சி. அப்போ ஏவுடைய வேல்யூ என்ன வருது இங்கே, ஹோல் நம்பர் 0.1 கிராஸ் சியோடைய பி கிராஸ் சாரி பி இன்டர்செக்ஷன் சியோடைய வேல்யூ 3. ஸோ அப்போ ரெண்டையும் சேர்த்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 0.3 1.3. ஸோ இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா, செகண்ட் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் சியும் கண்டுபிடிக்க போகிறோம். அதை ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கனால அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் இதை நம்ம ஆல்ரெடி முன்னாடி உள்ள செட்டில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ நம்ம மேலே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு செட்டு, இது ரெண்டுலாம் என்ன காமனாக இருக்குன்றது மட்டும் எடுத்துடணும். அப்போ இதில் ரெண்டில் என்ன காமனாக இருக்குது, 0.3 காமனாக இல்லை, சாரி 0.2 காமனாக இல்லை, 0.3 காமனாக தான் இருக்குது. அதேமாதிரி 0.4 இல்லை, நெக்ஸ்ட்டு 1.2 இல்லை, 1.3 இருக்குது. அப்போது அந்த ரெண்டு செட்டு தான், 0.3 1.3 தான் நமக்கு தேவையான நம்பர்ஸ். ஸோ இதுதான் நமக்கு எங்கேயும் கிடச்சிருக்குன்னு பாருங்கள், உங்களுடைய இந்த ஈக்குவேஷன்லேயும் கிடச்சிருக்கு. ஸோ நீங்கள் நம்ம தான் அந்த ஸ்டெப்பை எடுத்து எழுதிக்கோங்க, எடுத்து எழுதிட்டு நீங்கள் இங்கே எடுத்து எழுதிடுங்க இதை, சரியா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும், ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஆல்ரெடி நம்ம ஏ கிராஸ் பி ஏ கிராஸ் சி கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு செட்டில். அதிலிருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்ன அப்படின்னா, 0.3 1.3. ஓகேவா, ஸோ இதுதான் உங்களுடைய ஈக்குவேஷன் நம்பர் 2. அப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன ஆயிடுச்சு, ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ நமக்கு அது ரெண்டுமே சேம். ஓகேவா, ஸோ இப்போ இதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இருக்க செட்டை செய்ய போகிறோம். நெக்ஸ்ட் இருக்க செட்டில் நம்ம எல்லா டேர்ம்ஸுமே புதுசாக தான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், ஏ யூனியன் பி கால்குலேட் பண்ணணும். அப்போது ஏ யூனியன் பி ஈக்குவல் டு, ஏ யூனியன் பி நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ஏவுடைய வேல்யூ 0.1 ஜீரோவும் 1 பியோடைய வேல்யூ எடுத்துடணும். ஸோ பியோடைய வேல்யூ நமக்கு என்ன இருக்குது, நேச்சுரல் நம்பர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4, அதே மாதிரி 1 விட பெரிய நம்பராக இருக்கணும். அப்போ 2 2 அண்ட் 3. ஓகேவா, 2 3 4 உண்டு. ஸோ அதனால் ஈக்குவல் டு அதில் இருக்கிறதுனால அதையும் சேர்த்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை சியோட கிராஸ் பண்ணணும். சியோட வேல்யூ 3.5. அப்போ உங்களுடைய எல்ஹெச்எஸோட வேல்யூ, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடோடைய வேல்யூ, ஏ யூனியன் பி கிராஸ் சியோடைய வேல்யூ ரெண்டையும் சேர்த்து எழுதினீங்க அப்படின்னா என்ன கிடச்சிருக்கும், 0.3 1.3 1.3. நெக்ஸ்ட்டு இதுக்கு 0 1 மட்டும்தானா, அதே மாதிரி சியோட எடுத்து எழுதணும். சியோடைய வேல்யூ 5. ஓகேவா, ஸோ அப்போ 0.5 1.5. ஓகேவா, ஸோ ரெண்டு ரெண்டு தான் இருக்குது அதில், அதை ரெண்டே எடுத்துச்சு. இதுதான் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா, அப்போது ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு,
ஏ கிராஸ் சி வேல்யூ என்ன இருக்குது நமக்கு, ஏவுடைய வேல்யூ ரெண்டே சேர்த்து எழுதணும். ஏவுடைய வேல்யூ 0 1, சியோட வேல்யூ 3 5. அப்போது 0,3, 0,5. ஓகேவா? 1 வச்சு எழுதிங்கன்னா 1,3, 1,5. ஓகேவா? ஸோ இதுதான் நமக்கு இதோடைய ஆன்சர். அதாவது எதுக்குரியது? ஏ கிராஸ் சிக்குரிய செட்டு, சரியா? ஸோ இப்போ நம்ம இதை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா, இதே மாதிரி பி கிராஸ் சி கால்குலேட் பண்ணோம். ஸோ பி கிராஸ் சி பார்த்திங்க அப்படின்னா, பி கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் பியோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, 2, 3 and 4. சியோட வேல்யூ 3 5. ஸோ அப்போது 2,3 3,3 நெக்ஸ்ட் 1 2, 3 and 4 உண்டு. ஸோ 4,3 கமா நெக்ஸ்ட்டு 3,5 தான் சியோட வேல்யூ. இப்போ 2,5 நெக்ஸ்ட்டு 3,2,2 வச்சு எழுதிட்டோம். இப்போ அடுத்த டம் 3 தானே போடணும். 3,5 லாஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 4 வச்சு எழுதணும். ஸோ 4,5. ஸோ இதுதான் அதோடைய வேல்யூ. இப்போ இதில் ரெண்டுலேயுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனியன் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூனியன் அப்படின்னு பண்ணும்போது ரெண்டுலேயும் காமனாக உள்ள டேர்ம்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து எழுதுவோம். ஓகேவா? ஸோ மேலே உள்ளதுலேயுமேவும் ஏ யூனியன் பி பண்ணிட்டு அதை சியோட கிராஸ் பண்ணியிருப்போம். அப்போது ஏ யூனியன் பி பார்த்திங்க அப்படின்னா 0, 1, 2, 3, 4 வரைக்கும் இருக்குது நம்ம வந்து, பட் கம்மியாக தான் டேர்ம்ஸ் எழுதியிருக்கோம். 0,1 மட்டும் எழுதியிருக்கோம். இதே மாதிரி 2 அங்கே எழுதி வந்திருக்கணும். ஸோ அப்போ 2 எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 2,3 நெக்ஸ்ட் டேர்ம் என்னது? 2,5 நெக்ஸ்ட் டேர்ம் 3,3, 3,5 நெக்ஸ்ட் 4,3, 4,5 இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு செட்டு. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம LHS கண்டுபிடிச்சிட்டோம், RHS வேல்யூக்கு தேவையானதை கண்டுபிடிச்சாச்சு. ஸோ RHS அதோடைய வேல்யூ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ RHS வேல்யூ என்ன ஆக்சுவலாக நமக்கு, ஏ கிராஸ் சி ஏ கிராஸ் சி அது ரெண்டுக்கும் யூனியன் கண்டுபிடிக்கணும். யூனியன் பி கிராஸ் சி. ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் சி, யூனியன் பி கிராஸ் சி. இப்போ அது ரெண்டுலையுமே காமனாக உள்ளதை பார்த்து ரெண்டுக்கும் யூனியன் எடுத்து எழுதினீங்க அப்படின்னா நமக்கு என்ன செட்டு கிடைக்கணும், ஈக்குவேஷன் 1 அப்படியே கிடைக்கும். நல்லா பாருங்களேன், 0,3, 0,5 அந்த இருக்கு அந்த ரெண்டும். நெக்ஸ்ட்டு 1,3, 1,5 அந்த ரெண்டு செட்டு அந்த இருக்கு. நெக்ஸ்ட் என்ன எடுத்து எழுதியிருக்கோம் நமக்கு, இதில் உள்ள டேர்ம்ஸ். ஓகேவா? 2,3 இருக்குது. நெக்ஸ்ட்டு 2,5 இங்கே இருக்குது. 3,3, 3,5 இருக்குது.
ஃபோர் கமா த்ரீ ஃபோர் கமா ஃபைவ். ஸோ ஈக்குவேஷன் டூ தான் நமக்கு ஈக்குவேஷன் ஒன்னுக்கும் வந்திருக்கு, அதனால அது ரெண்டும் ஈக்குவல். ஸோ அப்போ இங்கே எழுதும்போது நீங்கள் சேம் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி யூனியன் பி கிராஸ் இந்த ரெண்டு வேல்யூ யூனியன் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன வேல்யூ வந்துச்சோ சேம் வேல்யூவே உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வந்துடுது. அதனால் நீங்கள் அதே எடுத்து எழுதிட்டு ஈக்குவேஷன் டூன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டிங்க அப்படின்னா சிக்ஸ்த்து சமும் முடிஞ்சிச்சு நமக்கு. நம்மளுடைய லாஸ்ட் செட் ஆஃப் க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா லெட் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட், பி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட், அண்ட் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவோடைய வேல்யூ ஏ ஈக்குவல் டு ஏன்றது என்னது உங்களுக்கு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட். அப்போ ஒன் டூ இந்த சைடு எழுதிக்குமா, இன்னும் எழுதுனாலும் நமக்கு யூஸ் ஆகாது. ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட். அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் செவன், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பி ஈக்குவல் டு உங்களுக்கு என்ன வரும் செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் எயிட். அப்போ என்ன வரும் டூ த்ரீ ஃபைவ் செவன், ஓகேவா அந்த செட்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். ஈவன் ப்ரைம் நம்பர்ன்றது ஒன்றே ஒன்று தான், டூ மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்கு டூ, ஓகேவா. ஸோ இதுதான் இதுக்குரிய செட் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கத வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ வெரிஃபை பண்ணுறதுல ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி இது ரெண்டும் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் என்னது ஏ இன்டர்செக்ஷன் பி. இப்போ ஏக்கும் பிக்கும் காமனாக உள்ளது. இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி அதுதான் இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பியோடைய வேல்யூ ரெண்டுக்கும் காமனாக உள்ளது. ஏக்கும் பிக்கும் இப்போ இங்கே நம்ம காமனாக என்ன இருக்குது டூ த்ரீ ஃபைவ் செவன், பியோட செட் அப்படியே வரும். அப்போ உங்களுக்கு டூ த்ரீ ஃபைவ் செவன் செவன். ஸோ இதுதான் இதுக்குரியது. நெக்ஸ்ட் அப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் எது கூட அப்படின்னா சி கூட கிராஸ் ப்ராடக்ட், ஓகேவா. ஸோ இங்கே இன்டர்செக்ஷன் அப்போது சியோட இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸோடைய வேல்யூ என்ன அப்படின்னா ஹெச்எஸ் எல்ஹெச்எஸோட வேல்யூ நம்ம எழுதும்போது என்ன கிடைக்கும் சியோட சேர்த்து எழுதணும். சியோடைய வேல்யூ டூ, அப்போ எல்லாத்துலேயும் டூ மட்டும் சேர்த்து எழுதுனா போதும். ஸோ டூ கமா டூ. நெக்ஸ்ட்டு த்ரீ கமா டூ, அடுத்து ஃபைவ் கமா டூ, நெக்ஸ்ட்டு செவன் கமா டூ, ஸோ இதுதான் உங்களோட எல்ஹெச்எஸோடைய வேல்யூ, ஓகேவா. ஸோ நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் டேர்ம் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம்ன்றது என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா உங்களுடைய ரைட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் சி. அப்போ ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவோடைய வேல்யூ நம்ம ஆல்ரெடி மேலே வச்சுருக்கோம், சியோட கிராஸ் பண்ணி எழுதணும். அப்போது ஒன் கமா டூ,
1,2. ஓகேவா? ஸோ 1,2, 2,3, 2,2, 2,3 இருக்கு அடுத்து. 2,3, 31 இருக்கு. ஓகேவா? 2,3, 8,C போடுறோம். ஸோ இப்போது ஏ கிராஸ் சி உடைய வேல்யூ தான் உங்களுக்கு இது ஏ. ஓகேவா? இப்போ ஏ கிராஸ் சி ஏட வேல்யூ 1, 2. இப்போ 2,2, 3,2, இது 3, இது 2. நெக்ஸ்ட்டு 4,2, அடுத்தது 5,2, நெக்ஸ்ட் இருக்கிறது 6,6, 7 இருக்கு. அப்போ 6,2, 7,2. ஸோ என்னோடய பெனில் கொஞ்சம் ப்ராப்ளம் போல், ஸோ ஒழுங்காக எழுத மாட்டேங்க, அவ்வளோ ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய பி கிராஸ் சி கால்குலேட் பண்ண போகிறோம். பி கிராஸ் சி ஈக்குவல் டு, ஸோ பியோவும் சியும் வச்சுருக்குறோம். இது வந்து ஏ ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ அப்போது பி கிராஸ் சி, ஸோ பியை வச்சு எழுத போகிறோம் அப்படின்னா 2,2, 2,2, நெக்ஸ்ட்டு பியோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து 3. அப்போ 3,2, நெக்ஸ்ட் பியோடைய வேல்யூ 5. ஸோ 5,2, ஓகே 5,2 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இது 7,2. ஓகேவா? ஸோ இதுதான் ஏ கிராஸ் சி அண்ட் பி கிராஸ் சி உடைய வேல்யூ. இப்போ இது ரெண்டுலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்டர்செக்ஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ரெண்டுலேயும் காமனாக உள்ள டேர்ம்ஸ், இதில் எது எது காமனாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2,2, 3,2, நெக்ஸ்ட்டு 5,2, நெக்ஸ்ட்டு 7,2, இந்த 4 தான் காமனாக இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், ரெண்டையுமே எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் தான் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அது ரெண்டுமே சேம். ஸோ இப்போ அதையும் நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லாஸ்ட்டு செட்டு 7th பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பி மைனஸ் சி முதல் கால்குலேட் பண்ணணும். இப்போது பி மைனஸ் சி, ஸோ ஆன்சர் மட்டும் உங்களுக்கு நான் டைரெக்டாக எடுத்து எழுத போகிறேன். ஸோ பி மைனஸ் சி, ஸோ இப்போ பி மைனஸ் சி அப்படின்னா என்ன பண்ணணும்னா, பியிலையும் சியிலையும் ஒரே மாதிரி இருக்க நம்பர்ஸை கேன்சல் பண்ணி விட்டுட்டு பியில் இருக்க ரிமைனிங் டேர்ம்ஸை எடுத்து எழுதணும். ஸோ ஆக்சுவலாக நமக்கு சியில் என்ன டேர்ம் இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது. அப்போது பியில் நமக்கு எல்லா ஈவன் எல்லா ப்ரைம் நம்பர்ஸும் இருக்குது. அப்போ 2, 3, 5, 7, இந்த 4 நம்பர்ஸ் இருந்துச்சு. அப்போ அந்த 2 தவிர மீதி இருக்க நம்பர்ஸை எழுதணும். அப்போ என்ன வரும், 3, 4 வராது, 5 வரும்,
சிக்ஸ் வராது, செவன் வரும். ஓகேவா? ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர், பி மைனஸ் சியோடைய ஆன்சர். ஓகேவா? இப்போ பியை சியில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்கோ அதை கேன்சல் பண்ணிட்டு மீதி எழுதுறது. இப்போ இதை ஏவோட கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதுதான் நம்மளுடைய எல்ஹெச்எஸ். எல்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிராஸ் பண்ணி எழுத போகிறோம். ஏவோடைய வேல்யூ என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் எயிட். அப்போ ஒன்னிலருந்து எயிட் செவன் வரைக்கும் எழுதணும். ஓகேவா? அப்போது 1,3. ஓகேவா? இதே மாதிரி 1,5. ஓகேவா? ஸோ இதேமே எல்லா டேர்ம்ஸும் எழுதிக்கோங்க. அப்போ உங்களுடைய எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெரிய டேர்மாக இருக்குது 1, உங்களுடைய எல்ஹெச்எஸோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அதில் என்ன பண்ணியிருக்கோம், பி மைனஸ் சி பண்ணிட்டு அதில் இருந்து ஏவை கிராஸ் பண்ணியிருக்கோம். 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 3,3, 3,5, 3,7, 4,3, 4,5, 4,7, 5,3, 5,5, 5,7, 6,3, 6,5, 6,7, 7,3, 7,5, 7,7. ஸோ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு எங்கே வரும் அப்படின்னா, அந்த எல்ஹெச்எஸ்க்குள்ளே வரும். ஸோ இப்போ நம்ம இந்த எல்ஹெச்எஸோட வேல்யூ வச்சுனா அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அவங்களுடைய நோ செட்டு ஏ கிராஸ் பி அண்ட் ஏ கிராஸ் சி, அதோட எப்பயும் போல் கேல்குலேட் பண்ணிட்டு ரெண்டுலேயும் காமனாக உள்ளதை கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஏ கிராஸ் பியில் கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிற ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இப்போ என்ன வேல்யூ எல்ஹெச்எஸில் வந்துச்சோ அதே வேல்யூ தான் ஆர்ஹெச்எஸ்லேயுமே வரும். ஸோ வருதா வரலையே அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வரும். ஸோ அப்படி வந்துடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. எங்கேயாவது ஒரு டைம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாக வரும். ஸோ அதுமாதிரி பண்ணிடாதீங்க. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சம்ஸ் பொறுத்த வரைக்கும் செய்ய செய்ய தான் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சு நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.